இப்பொழுது அடிமளம் பங்கிலே புதிதாக கட்டப்போகிற கட்டிட வேலைகளை கோயில் வேலைகளை ஒப்புக்கொள்கிறமாண்டவர். அதற்காக உழைக்கின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். பொருளாதார உதவிகள் தருகின்ற மக்களை ஆசீர்வதியும். கேள்விப்படாத மக்கள் எல்லாம் கேள்விப்படட்டும். சிறிதும் பெரிதுமான தொகைகளால் தாங்கும் ஆண்டவர். நல்ல உள்ளம் கொண்ட மக்களுடைய உள்ளங்களை துன்புதல் ஏற்படுத்தும் ஆண்டவர். எத்தனையோ மக்கள் இதற்காக இரவும் பகலும் உழைக்கப் போகிறார்கள். பலரும் அவமானங்கள் தாங்கப் போகின்றார்கள். விமர்சனங்கள் பலருடைய பகைமைக்கு உள்ளாக போகிறார்கள். அந்த நேரங்களில் நமது தெய்வீக வல்லமை மக்களை அக்கொள்ளட்டும் ஆண்டவர். இயேசுவே, பங்கு தந்தை இதற்காக இருக்கின்ற எல்லா முயற்சிகளையும் வெற்றிகரமாக மாற்றும். நல்ல வேலையாட்களை தாரும். தரமான பொருட்களை தாரும். கற்பனையில் நினைக்க முடியாத அற்புதகரமான ஆலயம் உயரட்டும் ஆண்டவர். அதற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதம் இப்படியும் சாலமோனுக்கு தந்த ஆசீர்வாதம் பொருள் வரம் அருள் வரங்களும் பொருளும் நீ தந்த ஆசீர்வதியும் ஆண்டவர். இந்த வளாகத்தில் வருகின்ற மக்கள் பல லட்சக்கணக்காக மாறட்டும். ஜெபிக்கின்றவர்களுக்கு எல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் நிகழட்டும். தெய்வீக வல்லமை நிறைவேற இடமாக மாறட்டும். தேவனோடு இணைந்து எந்தெந்த மக்கள் ஜெபிக்கின்றவர்கள் அவருடைய ஜெபங்கள் எல்லாம் நிறைவேறட்டும். அரிமளம் பங்கில் எத்தனை குடும்பங்கள் இருக்கின்ற அத்தனை குடும்பங்களிலும் ஒரு எழுப்புதல் உருவாகட்டும். அத்தனை குடும்பத்திலும் ஒத்துழைக்கட்டும். ஒரே ஆயினும் ஒரே மந்தையுமாக மாறட்டும். இந்த பங்கினுடைய ஆத்மீக வளர்ச்சிக்கும் இந்த ஜெபங்கள் காரணமாக மாறட்டும். வரும் கோயில் கட்டுவதோ கட்டிடங்கள் உருவாக்குவதோ வழிபாடு நடத்துவதோ அல்லாண்டவர். ஆத்மாக்கள் மேற்படைய வேண்டும், திருச்சி போய் வளர வேண்டும். இந்த தாகத்தோடு நாங்கள் வேண்டுகிறோம். என்னோடு இணைந்திருந்த மக்கள் எந்தெந்த கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்களோ நான் சொன்னதும் மறந்ததுமான கருத்துக்கள் எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளும்.